இங்கே நான் யாரும் துணையாக வச்சுப்பேன், யாரையானு துணையாக வச்சுக்கலாமா? இந்த மார்க்கத்தில் நான் தனியாக போக முடியுமா? ஏ வந்து எப்படி இருக்கேன்னா, திஷ்ட சம்சார கதினா, இந்த சம்சார கதி இருக்கேன். இது நன்னா தெரியுது என்னன்னா, இது துக்கத்தை தான் கொடுக்குறது. அதனால ஏகி சம்சர்ஜதா போகா துக்கயோனய ஏவதே அப்படின்னு சுவாமி கீதையில் சொல்கிறார். அதனால ஏகி சம்ஸ்பர்சஜா போகாக துக்கயோனைய ஏவதே. அர்ஜுனா, எந்த மனசுக்கும் புத்திக்கும் உனக்கும் இந்திரியங்களுக்கும் இந்திரிய விஷயங்களுக்கும் ஒரு தீண்டுதல் ஏற்பட்டு அதனாலே உனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறதுன்னு நீ நினைக்கிறியே, அது துக்கயோனைய ஏவதே. அது துக்கங்களுக்கெல்லாம் பிறப்பிடம்தான். நிச்சயமாக அது சுகமே கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை. இதை நன்னா புரிஞ்சுக்கோ. இவனுக்கு சின்ன வயசுலேயே இந்த ஞானம் வந்துருக்கு, ராமனுக்கு. நமக்கு 60 வயசானாலும் நமக்கு வந்து எத்தனை தடவை படித்தாலும் கூட வரமாட்டேங்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம இடத்துல இந்த அஞ்ஞானம் வாசனைகள் படிஞ்சிருக்கிறதுனால அவன் சொல்கிறான், துஷ்ட சம்சார கதினா. இந்த சம்சாரத்தினுடைய கதியை நான் நன்னா பார்த்துட்டேன். எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருக்கான், எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இந்த வம்சத்தில் மனு இட்சுவாக துவங்கி எத்தனை பேர் இருந்திருக்கா, எல்லாரும் எங்கே இருந்தா? ஏதோ இருந்தான்னு ஃபோட்டோ தான் இருக்குது. சரி, என்னடா பண்ணான்னா, ஒவ்வொருத்தரை பற்றியும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இந்த சம்சார கதியில் எல்லோரும் இப்படி தான் போயிருக்கா. அதோடு மட்டுமில்லை, திருஷ்டா திருஷ்ட விநாசினா. அதோடு மட்டுமில்லை, இது எப்படி இருக்குது தெரியுமா, திருஷ்டா திருஷ்ட விநாசினா. இது திருஷ்டபலம். எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது ஏதான் தெரியுமா? இப்போ ஏதோ இருக்கும் தெரியறது, நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியுமோ? அதனால் இப்போ இன்றைக்கே துக்கத்தை கொடுக்கறது, நாளைக்கு என்னடாது சுகத்தை கொடுக்கும் உனக்கு? ஏன்னா இன்றைக்கி கொட்டித்து தேழு, நாளைக்கு கொட்டாது, ரொம்ப பிரியமாக என் மேலே ஏறி விளையாடும் அப்படின்னு சொல்ல முடியுமோ? சொல்லவே முடியாது. உலகத்தினுடைய துக்கயோனையே ஏவத்தே. ஆகையினால திருஷ்ட அதிர்ஷ்ட விநாசினா. அதனால அவையெல்லாம் என்னை விட்டு நீங்க வேண்டும் பிரபோ. கேனேவ்யவகர்த்தவ்யம் சம்சாரவன வீதிஷு. இந்த கேனைவ விவகர்த்தவ்யம், எதை கொண்டு இதில் நான் முயற்சி பண்ணுறது சொல்லுங்கோ. இந்த சம்சார வன வீதிஷு, இந்த சம்சாரமாகிற பெரிய காட்டினுடைய இந்த மார்க்கத்தில் நான் சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கின்றேனே, அது நான் தனியாக வேறு இருக்கேன், இதில் எப்படி போகிறது என்னன்னு தெரியல. நீங்கள் தான் அனுகிரகம் பண்ண வேண்டும் பிரபோ. எனக்கு நான் தப்பிக்கணும்னு நினைக்கல, நிஜமாக சொல்கிறேன். நான் எஸ்கேபிசம் இல்லை, சன்னியாசமே ஒரு வித எஸ்கேபிசம் தான். ஆனாலும் கூட நான் இப்போ சன்னியாசத்துக்கு இல்லைங்கிறத சொல்லிடுறான். ஏன்னா வசிட்டர் பயப்படுவார்னு தெரியும், பக்கத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற தசரதனும் ஒரு வேளை பயப்படுவார்னு தெரியும். நாளைக்கு அப்போவே அவன் நினைப்பாள், சரி சரி இவனை இதில் விடக்கூடாது, இந்த சிஸ்டர்கிட்ட ரொம்ப நாளைக்கு பாடம் படிக்க விட்டோம்னா இவர் இவனை காட்டுக்கு அனுப்பிச்சுடுவார் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அதனால் சொல்கிறார், ராகத்வேஷ மகாரோக போக பூக விபூபதய கதம் ஜந்தும் ந பாதந்தே சம்சாரார்ணவச்சாரினம். இந்த பாருங்க, ராகத்வேஷ மகாரோகா. இந்த சம்சார வாழ்க்கையில் ராகம் துவேஷம் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் மகாரோகம். இது கூட பிறந்த ரோகம், இது டயபெட்டிஸ் மாதிரி. ஆகையினால இது போகுமா அப்படின்னு சகிச்சுக்க தான் வேண்டியிருக்கு. இதுக்கு என்ன மருந்து கொடுக்கறது எனக்கு தெரியலை. ராகத்வேஷ மகாரோகம், அதுக்கப்புறம் போக பூகா விபூதயா, போகங்கள் கூட்டமாக இருக்குது. போகங்கள் அனுபவிக்கிறதுக்கான போகங்கள் ஒன்றா ரெண்டா, கண்ணுக்கு ரூபம், காதுக்கு சப்தம், மூக்குக்கு கந்தம், நாக்குக்கு சுவையான உணவு, உடம்புக்கு சரியாக பட்டு துணி, வாசன திரவியங்கள், இப்படி ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் எல்லாவற்றுக்கும் அனுபவிக்க வேண்டியதான போகங்கள் எனக்கு கணக்கற்றவையாக இருக்குது. அதுக்கு வேண்டியதான செல்வங்களும் இருக்குது விபூதிக்கு. அது பூகா கூட்டமாக இருக்கிறதோடு இல்லை, இது எப்படி இருக்குது அப்படின்னா, போக பூகாக விபூதயகா, விபூதினா செல்வம். எனக்கு என்ன குறைச்சல், ராமனுக்கு குறைச்சலா? பெரிய சக்கரவர்த்தியோட திருமகனவன், அவனுக்கு என்ன குறைச்சல் இருக்க போகிறது? எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் நான் இந்த வசதியெல்லாம் விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கல, என்கிட்ட நெகட்டிவ் அப்ரோச் கொஞ்சம் கூட இல்லை. ஆகையினால ராகத்வேஷ மகாரோகா போக பூகா விபூதையா, இவைகள்னால சுகம் இல்லைங்கிறத நான் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டேன். இதில் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு வழியை காண்பிக்க வேண்டும். என்ன வழி அப்படின்னு கேட்டால், கதம் ஜந்தும் ந பாதந்தே சம்சாரார்ணவச்சாரினம். இந்த சம்சாரார்ணவச்சாரினம், இந்த சம்சாரமாகிற பெரும்
கடலிலே இப்படி சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கின்ற போது கதம் ஜந்துகோ நான் இதை விட்டு தப்பிச்சு ஓடணும்னு நான் விரும்பவில்லை ஆகையினாலே கதம் ஜந்துகோ ந பாதந்தே எந்த ஜந்துவானது எப்படி ந பாதந்தே நான் இந்த உலகத்தில் தான் இருக்க ஆசைப்படுறேன் ஆனால் எந்த விதத்திலேயும் ஒரு பாதிப்படையாமல் அதாவது பாதிப்பு வந்து உலக விஷயங்கள் நம்ம பாதிக்கிறதே இல்லை நான் ஈசிக்கிறதுனால்தான் பாதிக்கிறது நான் ஈசிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி பாதிக்க போகிறதா என்ன பாதிக்க போகிறது இல்லை அதை வித்யாரண் நேரே நிறையா சொல்கிறார் அதனால கதம் ஜந்தும் நான் பாதந்தே எனக்காக கேட்கல உலகத்தில் இருக்கிறேன் நீங்கள் நான் வந்து என்னோட இந்த துக்கமெல்லாம் போகணுங்கிறதுக்காக கேட்கவில்லை நான் எதுக்காக கேட்குறேன்னு தெரியுமா கதம் ஜந்துகு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லா உயிர்களும் ந பாதந்தே இந்த சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு கொண்டு இருக்கின்ற போது இந்த சம்சார கடல்லேருந்து எப்படி அவர்கள் நான் இதிலேயே இருக்கணும் தப்பிச்சு ஓடக்கூடாது இவன் தப்பிச்சு ஓடிட்டானா மற்றவர்கள் கதி என்ன ஆகையினால மற்றவர்களுக்கும் வழிகாட்டும்படியாக இருக்க வேண்டும் கதம் ஜந்துகு ந பாதந்தே சம்சாரார்ணவச்சாரினம் சம்சாரார்ணவச்சாரினம் இந்த சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு கொண்டு இருக்கின்றதான இவர்கள் எல்லாரும் இதிலேருந்து விடுபடணும் எப்படி விடுபடுறது